கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. கடவுளை நம்ம துதிக்க துதிக்க எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது ஓடியே போயிருமாங்க. ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பவுல், சீலா, அடுத்து வந்து தீமத்தேயு, லூக்கா, இந்த 4 பேரும் பிலிப்பி நகருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பெண்மணி அவங்ககிட்ட தீய ஆவி இருந்துச்சு, அவங்க வந்து குறி சொல்லுவாங்க. அப்போ அதை வச்சு ஒரு பிஸ்னஸே பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஊரில் இருந்த பணக்காரங்களாம். அப்போ அந்த அம்மா என்ன குறி சொல்கிறாலும் அது அப்படியே நடக்கும் மாதிரி இருந்தது. அப்போ அந்த இடத்துக்கு இந்த 4 பேரும் போய் அங்கே ஒரு ஆற்றங்கரையில் உட்காந்து ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த அம்மாவால் குறி சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அவங்கள 4 பேரும் எப்படியாவது அந்த ஊரை விட்டு துரத்தணும்னு இவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் பவுல் கடவுளுடைய அந்த கட்டளையினாலே அவர் என்ன செய்கிறாரு, அந்த அம்மாவுடைய தீய ஆவிக்கு கட்டளையிடுகிறார். அவங்கக்கிட்ட இருந்த அந்த தீய ஆவியானது அங்கே இருந்த தொழிலதிபர்கிட்ட போயிடுச்சு. இப்போ அந்த அம்மா குணம் பெற்றாங்க. இப்போ பவுல் மேலேயும் சீலா மேலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, பொய்யான குற்றச்சாட்டை போட்டு அவங்க ரெண்டு பேரையும் சிறையில் அடைக்கிறாங்க. இந்த சிறையில் அடைக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த சங்கிலியெல்லாம் போட்டு பயங்கரமான கடும் காவல், ஏன்னா அவங்க எஸ்கேப் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கடுமையான காவல்லாம் வச்சு அவங்கள சிறையில் வைக்கிறாங்க. உடலெல்லாம் அடிபட்டதுனால அவங்களுக்கு ரத்த காயங்கள்லாம் இருந்துச்சு, வலி வேதனை ஒரு புறம். இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பவுல சீலாவை என்ன செய்கிறேன்னா, அந்த சிறை உள்ளே இருக்கும்போதே கடவுளை துதிக்கிறாங்க. பாரு, அந்த மாதிரி நேரங்களில் கூட வேதனையின் மத்தியில், இரத்த காயங்கள், அந்த அப்படிப்பட்ட வலியின் மத்தியில் கூட அவங்களால கடவுளை துதிக்க முடிஞ்சுது. கடவுளை துதிக்க துதிக்க என்னாச்சு தெரியுங்களா, இந்த திரை அந்த காவல் இருக்கு இல்லையா, அந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய அவங்க கையில் காலில் இருந்த அந்த விலகுகள்லாம் உடைக்கப்பட்டது. இப்பொழுது அவங்க அந்த சிறைச்சாலையே அதிர ஆரம்பிச்சுது. இப்போ அங்கேருந்த சிறை அதிகாரிக்கு பயம் வந்துருச்சு, இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அங்கேயே இருந்தாங்க. இவங்களுடைய இந்த சாட்சியை நேராய் கண்ட அந்த சிறை காவல் அதிகாரி என்ன செய்கிறாருனாக்கா, குடும்பமாய் திருமுழுக்கெடுத்து அவர் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடராக மாறுறாரு, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ பவுலுக்கும் சீலாக்கும் அவங்களுக்கு அதுக்கு அதிலிருந்து விடுதலை தானாக தேடி வந்துச்சு. பாருங்க, ஆண்டவரை துதிச்சதுனால, எந்த சூழலிலும் ஆண்டவரையே போற்றுவதனால அவங்க வாழ்க்கையில விடுதலை வந்துச்சு. அப்போ நமக்கு வருகிற இக்கட்டான நேரங்கள், நமக்கு வருகிற உபத்திரவன் மத்தியில் கூட நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது நமக்கு வருகிற பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகும். கர்த்தர் அதுலேருந்து நமக்கு நல்ல ஒரு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் நல்ல ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்த நாளிலும் நாங்கள் உண்மை போற்றுகிறவளாய் துதிக்கிறவளாய் திகழ கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.